வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபார் கிட்ஸ். இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம எவ்வளோ தேங்காய் எடுத்தோமோ அதே அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அதோட மாஸ்டர்லாம் போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வெல்லத்தை உருக்கி எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு வெல்லத்துக்கு கால் கப் அளவு தண்ணி எடுத்தால் சரியானதாக இருக்கும். இப்போது நம்ம அதை உருக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வெல்லத்தில் ஏதாவது மண் கல்லெல்லாம் இருக்கிற மாதிரி, தூசி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காயே சேர்த்துருக்கேன். நான் லாஸ்ட்டாக அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் மட்டும் எடுத்துப்பேன். ஏலக்காய் சேர்க்கும்போது நமக்கு இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓ, இது நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது பாயில் பண்ணிடுங்க. இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் ரெடி பண்ணணும். பாருங்கள், ஒரு கம்பி பதம் அளவு வந்தாச்சு. நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் இவ்வளோ நல்லா ஈரப்பதமாக இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா வெந்து வரணும். ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு வரணும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் இதாகிடுச்சு, நல்லா எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பிளேட்டில் மாற்றி நல்லா ஷேப் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை ஸ்பேச்சுலாக வச்சோ நல்லா அழுத்தி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. அது ஆறட்டும் நல்லா, அப்படின்னா தான் நல்லா செட் ஆகி வரும். இப்போ நமக்கு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.